இதோ இருக்கு, இதை எடுத்து இங்க வச்சிருக்கேன், அப்புறம் இத இங்க வச்சிருக்கேன். ஹே மசாப், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட கலெக்ஷன் அடுக்கி வச்சிருந்தேன். அடேங்கப்பா, நிறைய வச்சிருக்கியே. கவலைப்படாதீங்க, அடுக்கி வச்சிட்டு ரொம்ப கிளீன் பண்ணிடுறேன். இன்னும் சரியா 36 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலையை முடித்தாவணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கெட்யூல் படி பாத்தீங்கன்னா, நான் இந்த ரூம சுத்தமா கிளீன் பண்ணணும். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பான பையனா இருக்க? நீ ரொம்ப நல்ல பையன் மசா. அம்மா, கடைக்கு போறீங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு எங்கெங்க போகணும்னு நான் கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். சாட்டா கொக்கோனோ காடோல 1 hour ஷாப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சூப்பர் ஹிமாலயால 45 நிமிஷம். எல்லாத்தையும் நான் கொண்டு போற 3200 ரூபாயிலேயே முடிக்கணும். வீட்டை பத்திரமா பாத்துக்கண்ண. சரிம்மா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. ஓகே. ஆஹா, சீக்கிரமே இந்த வேலையை முடிக்கணும். நம்ம பிளான்ல எந்த சதுபல ஏற்படக்கூடாது. அச்சோ, இது எதுல வைக்கிறது? நண்பா மசா, செஞ்சன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவன் வந்தானே, நம்மளோட எந்த வேலையை முடிக்க விட மாட்டானே. என்ன பண்றது? சொன்னேன்.
வீட்ல இல்லையோ? காலிங் பெல் சத்தம் இப்ப கேக்கல. அவ இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சத்தம் போடாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன சத்தம் போடாம இருக்கிறது நான் மூச்சு பிடிச்சிட்டு இருக்க சொல்ல. போன் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? மசோ, நீ வீட்ல தான் இருக்கியா? இருந்துட்டே வீட்ல இல்லாத மாதிரி நடிச்சியா? இதுக்கு நான் உன சும்மா விட போறது இல்ல. நீ தான் போன் பண்ண. ரொம்ப தப்பு. வீட்ல இருந்துட்டே நீ இல்லாத மாதிரி நடிச்சிருக்க. இதனால என் பிளான்ல எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா? என்னோட ஸ்கெட்யூல் படி இன்னைக்கு நான் 5 மணி வரைக்கும் மசோ கூட சேர்ந்து விளையாடலாம்னு இருந்தேன். ஆனா இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏ, எல்லாரும் உங்க பிளான் படி ஏன் வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியே நேரியா யோசிப்பானு நான் எதிர்பார்த்தனா என்ன? ஷின்சன் இங்க இருப்பானு நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடு. இல்ல வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இத விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க போகுது? ஓகே, என்னோட பிளான் படி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு மசாவும் நம்ம ரெண்டு பேருக்கும் அப்பா மாதிரி நடிக்க போறோம். என்ன சரியா ஷின்சன்? என்ன பாச்சு உங்களுக்கு? வர வர நீங்க எங்களை பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். ஓகே மசாவ், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். பாய் மசாவ், நாளைக்கு மறுபடியும் நாம விளையாடலாம். என்ன அப்புறம் பாக்கலாம். பாய் பாய். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டேன் மசாவ். எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது தெரியலையே. நான் நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்கவே மாட்டேங்குது? இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு மேரி ஜென் திருப்பி வர போறாங்க. அது பெரிய கேட்டல் ஃபிஷ் கிடையாது. முக்கிய நகரமான ஷிகோகோ கியூஷோல தான் அது வாழுது. அது கென்சக்கி கேட்டல் ஃபிஷ். நீங்க நிஜமா சொல்றீங்க? ம், அது கேட்டல் ஃபிஷா மாறிக்கிட்டு இருக்கு. நயோகி, கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கேளு. மரியாதையா நயோகியை விட்டு. என்ன பத்தி சொல்லவே இல்ல. நான் தான் மிராக்கிள் கேட் மேரி சேன். என்ன இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னால உங்க கூட இதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நீ சூப்பர் ஹீரோ இல்லனா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த நிலைமை மட்டும் இங்க ஏன் தான் இப்படி இருக்கும்? எப்படி மாறணும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க. ஹே, நீங்க எல்லாரும் நேத்து டிவில போட்ட மாரிச்சன பாத்தீங்களாப்பா? பாத்தா மாரிச்சன் ரொம்ப அழகா இருந்தாங்க, சூப்பரா பண்ணாங்க. அவங்களே எனக்கு
அந்த மாதிரி எல்லாம் நடக்காது டிவில மட்டும் தான் பார்க்க முடியும் எங்க பாருங்க மேரி சென் பெண்டன்ட் அதுவும் வுட்ல எல்லாருக்கும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல மேரி சென் சாக்லேட் கூட நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் நான் அதை ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் நானும் ஆர்டர் பண்ணிட்டேன் அட என்ன பண்ணீங்க இப்படி குழந்தைத்தனமா இருக்கீங்களே அப்படினா என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஏங்க அம்மா அப்படினா நீ மேரேஜ் என்ன பாக்கலையா? நான் எதுக்காக அத பார்க்கணும்? நான் ஒண்ணு குழந்தை இல்ல. எனக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காது. இவன் சின்ன பையன் தானே? ஆமா நின்னி. நான் வந்துட்டேன். ஏ! மேரேஜ் எவ்வளவு அழகா இருக்கங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகே இது போதும் தெரிஞ்சவங்க யாரும் என்ன பார்க்க கூடாது அதனாலதான் நான் பக்கத்து டவுனுக்கு போயிருக்கேன் தம்பி சரி அப்ப நான் வரல நீங்க போங்க அம்மா விட்டுட்டு நான் இங்க இருந்து வந்தனா அவங்க பயங்கரமா திட்டுவாங்க அப்படியா சரி நாங்க கிளம்பறோம் சுபா நல்ல வேல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட ஒரு வழியா மேரி சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கிட்ட இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு இன்னைக்கு நான் உங்க புது ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்த போறேன் இதுக்கப்புறம் இவங்களும் உங்க கூட சேர்ந்து தான் படிக்க போறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு மேரி உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா இருக்காளே தம்பி இந்த ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புல காட்டுப்பா ஆமா என் பேர் நயோகி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்
மரிச்சன். ஹம், என்னோட பேரு மீகா. என்னோட பேரு ரீகா. வரப்போற ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஸ்டால் வைக்கலாம்னு இருக்கோம். நீ எங்க கூட கலந்துக்கறியா? என்ன ஸ்டாலா? இதுதான் நம்ம சொன்ன டக்கையாக்கி ஷாப். சூப்பரா இருக்கு. எங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க, ஆக்டோபஸ் இருக்கு. என்ன இது? இத எல்லாம் எனக்கு இந்த இடத்துல வளத்துட்டு இருக்கீங்க. என்ன சொன்னா? இல்ல இல்ல, நான் சொல்ல வந்தது வேற ஒரு விஷயம். என்ன விஷயம்? அச்சச்சோ, இவங்க என்ன உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ. அங்க பாருங்க, அந்த இடத்துல பறக்கும் தட்டு பறந்துகிட்டு இருக்கு. எப்படி நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. அதுவா, என் கண்ணில இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. என்ன நடக்குதுங்க? நயோகியும் மத்தவங்க அந்த புது பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நீ நிறைய அதிசயத்தை காட்டுவியா? கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நீயும் வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்டோபஸ் ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? மறந்துட்டேன். மேரி, சொல்லுங்க, எனக்காக இத கொண்டு போய் சமையல் அறையில வைக்க முடியுமா? அச்சச்சோ, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. எப்படி இந்த மாதிரி ஆச்சு? என்ன என்னாச்சு? இங்க பாருங்க, உள்ள வச்சு ஆக்டோபஸ் காணோம். நாம இப்ப என்ன பண்றது? தெரியும். அப்படினா ஆக்டோபஸ் எப்படி காணாம போச்சு? அது இல்லாம நம்மளால ஸ்டால நடத்தவே முடியாது. நான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். நிஜமா சொல்றேன், எல்லாரும் என்ன நம்புங்க. உங்களுக்காக நான் அதை கண்டுபிடிச்சு தீருவேன். அது உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இப்பவே நான் அதை கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய சக்தி எனக்கு உதவி பண்ணும். காணாம போன அந்த ஆக்டோபஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தகவல் கொடுக்கும். அது வந்துருச்சு. எல்லாரும் இங்க பாருங்க. இப்பவே நாம் மாறி ஆகணும். நீ இப்படி பண்ண விட மாட்டேன். வேற யாரா இருக்கும்னு நினைச்ச? இனி நீ இந்த மாதிரி எதுவும் பண்ண விட மாட்டேன். என்னாச்சு? அது சாதாரண ஆக்டோபஸ் இல்ல, குறிக்காமான்னு சொல்லப்படுற ஆகாஷில் இருக்கிற ஆக்டோபஸ். அது நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இம்போர்ட் பண்ணத விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மேரி எங்க போனா காணோம்? நயோகி, நீ கவலைப்படாத, உன் அந்த ஆக்டோபஸ் கிட்ட இருந்து நான் காப்பாத்துவேன். உலகிற்கு கூட்டி போகவா, வருவது போவது எதையும் நானே மாற்றுவேன். அட ஒரு நொடி போதும், நான் உலகை சுற்றி வருவேன். வா, நாம் நெடுந்தூரம் போகலாம். பொதுவான வெள்ளை போலே நான் அழகிய வண்ணங்களில் மாறவா, எதையும் நான் எளிதில் மாற்றிடுவேன். ஜாலம் மாயாஜாலம், நானும் ஒரு அதிசயமே. பெண்மணி தருவேன் நான் புது புது பரவசமே. அட எதுவுமே இனி சாத்தியம் நான் சொல்றத கேளு. மரியாதையை நயோக்கிய பெற்று புது
புது பரவசம் காட்டவா வருவது போவது எதையும் நான் வருவேன் வா நாம் நெடுந்தூரம் போக என்ன கொஞ்சம் கவனமா பாருங்க என்னுடைய சக்தி எளிதில் மாற்றிடுவேன் நானும் ஒரு பெண்மணி தருவேன் நான் புது புது பரவசமே ஜாலம் மயஜாலம் அவளுக்குள்ள எவ்வளவு வேகமா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அட எதுவுமே இனி சாத்தியம்தான் ஓ அது இப்ப டக்க யோக்கியா மாறிடுச்சு எது எப்படியோ உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம் உன்னோட கவலை போறதுக்கு இந்த டக்கியோக்கிய சாப்பிடு மேரி நில்ல போகாத இங்க பா எனக்கு ஆக்டோபஸ் பிடிக்காது அத கெடுத்துட்டு போ இங்க ஒரு பாசி ரொம்ப அழகா இருந்தாங்க பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதனால நீங்க மிஸ் பண்ணாதீங்க மாட்டே நான் கண்டிப்பா மேரி சேன